Dave's The Daily. நெல்லையில் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை என் கணேசராஜா தலைமையில் வீதி வீதியாக விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை அதிமுகவினர் வழங்கினர். கள்ளச்சாராயம் குடித்து அப்பாவி மக்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான திமுக அரசு பதவி விலக கோரி 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்தனர். தினம் தினம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு வந்து போதைப்பொருள் பிடிபிடிக்கிறது என்றால் இந்த தமிழகத்தில் வந்து ஆட்சியாளர்களும் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்களோ என்று நாங்கள் சந்தேகப்படும் அளவிற்கு, மக்கள் சந்தேகப்படும் அளவிற்கு இந்த போதைப்பொருள் விநியோகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும், முதலமைச்சர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அரியலூரில் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான ராஜேந்திரன் துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இளவழகன், ராமஜெயலிங்கம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூரில் விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போதைப் புழக்கம் அதிகரித்துள்ளதை கண்டித்து மாநகர் மாவட்ட கழக செயலாளர் எஸ்ஆர்கே அப்பு முன்னிலையில் துண்டு பிரசுரங்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் சட்டவிரோத மற்றும் சமூக விரோத செயல்கள் தலைவிரித்தாடுவதாக எதிர்ப்பு தெரிவித்து கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனா்.